அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கந்திருஷ்டி கழிப்பு முறையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்பவும் சக்தி வாய்ந்த கந்திருஷ்டி கழிப்பு முறை. நம்ம ஆனந்த ஒளி அறக்கட்டளை சேனலில் நிறைய கந்திருஷ்டி கழிப்பு முறைகளை சொல்லியிருக்கோம். இப்போ நான் சொல்லக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கந்திருஷ்டி கழிப்பு. செய்ய முடிகிறவங்க செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் தொடர்ந்து கந்திருஷ்டியால் பிரச்சனை, தொடர்ந்து துன்பம், விரைய செலவு இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இதை செய்யுங்க. ஆரிய பொத்தம் ஒரு அறிவிப்பு, வருகின்ற நவராத்திரிக்கு சூள பூஜை செய்ய தயாராகிக்கோங்க. நமது சேனலில் விரைவில் சூள பூஜை எவ்வாறு செய்வது நவராத்திரிக்கு அப்படிங்கிறத தெளிவாக பதிவிட போகிறேன். மேலும் மகாலய அமாவாசை, அதாவது புரட்டாசி அமாவாசை, முறையாக முன்னோர்களுக்கு அர்ப்பணம் மற்றும் திலகோமம் தருவது ஒவ்வொருவருடைய கடமை. நம்ம ஆனந்தொலி அறக்கட்டளை சார்பாக ராமேஸ்வரத்தில் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கலந்துக்க விருப்பப்படுறவங்க, முன்பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9942929224க்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். கந்திருஷ்டி கழிப்பு முறை, ரொம்ப சக்தி வாய்ந்த கந்திருஷ்டி கழிப்பு முறை. இதை என்றைக்கு செய்யணும்னா அமாவாசை அன்று செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்றும் செய்யலாம். என்ன செய்யணும்னா சிறிய அளவு வெள்ளை துணி எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிய அளவு வெள்ளை துணி, அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடுகு. நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கடுகே போடலாம். அந்த வெள்ளை துணியில் கடுகை போட்டு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கடுகு வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கூட போதும், நிறைய கடுகு எடுக்க வேண்டாம், ஒரு கால் ஸ்பூன் அளவு இருந்துச்சுன்னா போதும். அதை வெள்ளை துணியில் போட்டு கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கடுகை வெள்ளை துணியில் வெள்ளை நூல் போட்டு கட்டிக்கோங்க, சின்னதாக மூட்டை மாதிரி. கூடவே கொஞ்சம் கற்பூரம், ஒரு ரெண்டு கற்பூரம் அல்லது மூணு கற்பூரம், இது எல்லாத்தையும் வலதுகையில் வைத்து உங்கள் வீட்டில் உள்ள அத்துணி பேரையும் கிழக்கு பார்த்து நிற்க வையுங்கள். நிற்க வைத்து அவர்களுக்கு திருஷ்டி கலையுங்க. வளமிழந்து இடமாக 9 முறை சுற்றி கொண்டு அதன் பிறகு நீங்கள் உங்களை 9 முறை சுற்றி அந்த கையில் வச்சுருக்க அந்த கடுகு, வெள்ளை துணியில் கட்டியிருக்கீங்களா அந்த கடுகு மற்றும் கற்பூரத்தை அப்படி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே வாங்க. வீட்டுக்கு வெளியே வந்து அதை சாலையில் ஓரமாக வைத்து எரித்து விடுங்கள். அந்த கற்பூரத்தை பற்ற வச்சிங்கன்னா போதும், அந்த மூட்டைக்கு மேலே கற்பூரம் வச்சு பற்ற வச்சிங்கன்னா போதும். அந்த கடுகு எரிய 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 எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் வெளியே ஓடிடும். இது வந்து எல்லோருமே செய்யலாம், எல்லோருமே இதை செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. எந்த விதமான திருஷ்டியாக இருந்தாலும் விலகி ஓடிடும். வெள்ளை துணியில் கடுகு, அதில் கொஞ்சம் கற்பூரத்தை வைத்து திருஷ்டி சுற்றி எரிச்சிடணும். அற்புதமான முறை. உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட கந்திருஷ்டியும் விலகி ஓடும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மருத்துவ ராமித்தோட சந்திக்கிறேன். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.